வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் மார்ச் 22, 23, 2019. இந்திய நிகழ்வுகள். உலகில் அதிகமான ரயில் பெட்டி உற்பத்தியாளராக சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ICF இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் உள்ளது. சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை 1952 தொடங்கப்பட்டது. இந்திய இராணுவம் மற்றும் இலங்கை இராணுவங்களிடையே நடைபெறும் மித்ரா சக்தி கூட்டு இராணுவ பயிற்சியானது இலங்கையில் மார்ச் 26 முதல் ஏப்ரல் 8 வரை நடைபெற உள்ளது. இந்திய இராணுவத்தின் பீகார் படைப்பிரிவின் 1வது பட்டாலியன் இப்பயிற்சியில் பங்கேற்க உள்ளது. 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் தாக்கி கொல்லப்பட்டதால் பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் ஆகிய சுதந்திர போராட்ட வீரர்கள் சாண்டர்ஸ் என்ற ஆங்கில போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றனர். இதனால் இம்மூன்று பேரும் 1931 மார்ச் 23 அன்று தூக்கிலிடப்பட்டன. பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு ஆகியோரின் நினைவு தினத்தை பஞ்சாப் அரசு சார்பில் இளைஞர் அதிகாரமளித்தல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. யூத் எம்பவர்மெண்ட் டே. தமிழக நிகழ்வுகள். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழைப்பொழிவை குறைவாக பெற்றுள்ள சென்னை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் உள்பட 24 மாவட்டங்கள் நீரியல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை, கன்னியாகுமரி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 38 வட்டாரங்கள் வறட்சி வட்டாரங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக நிகழ்வுகள். ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சிக்கான தீர்வுகள் அமைப்பு UNSDSN யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் வெளியிட்டுள்ள உலகில் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியாவானது 140வது இடத்தில் உள்ளது. 156 நாடுகள் கொண்ட இப்பட்டியலில் பின்லாந்து முதலிடத்திலும், டென்மார்க் 2வது இடத்திலும், நார்வே 3வது இடத்திலும் உள்ளது. தெற்கு சூடான் 156வது இடத்தில் உள்ளது. விளையாட்டு நிகழ்வுகள். உலக டென்னிஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலை சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. ஆண்கள் ஒற்றையர் தரவரிசை பட்டியலில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் முதலிடத்திலும், ஸ்பெயினின் ரஃபேல் நடால் 2வது இடத்திலும் உள்ளனர். இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் 84வது இடத்தில் உள்ளார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நவோமி ஒஷாகா ஜப்பான், கிவிடோவா செக் குடியரசு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோருக்கும் தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை குறைப்பதற்காக குஜராத்தின் காந்தி நகரில் உள்ள பொது நலத்திற்கான இந்திய நிறுவனம் IIPHG இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் காந்தி நகர் என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சூரிய ஆற்றலை பயன்படுத்தி கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்யும் வழிமுறையை ஸ்டான்போர்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இவர்கள் கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜன் வாயு மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களை தனித்தனியாக பிரிப்பதற்கான ஒரு புதிய வழியை கண்டறிந்துள்ளனர். விருதுகள். நீர் மூலக்கூறுகள் மின்சாரத்துடன் கூடிய ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவையாக பிரிக்கப்படுவது எலக்ட்ரோலைஸ் எனப்படும். விருதுகள். கணிதத்துறையில் சிறந்த பங்களிப்பை அளித்ததற்காக வழங்கப்படும் ஏப்பல் பரிசானது 2019 அமெரிக்க கணிதவியலாளர் கரென் செஸ்குல்லா உல்லென்பெக் என்பவருக்கு வழங்கப்பட்டது. இவர் தான் கணிதத்துறையில் மிகப்பெரிய விருது பெற்ற முதல் பெண் ஆவார். நியமனங்கள். இந்திய தேர்தல் ஆணையமானது வாக்களிப்பதின் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 12 தேர்தல் நல்லெண்ண தூதுவர்களை நியமித்துள்ளது. இதில் மகாராஷ்டிராவின் திருநங்கை சமூக ஆர்வலர் கௌரி சவந்த் முதல் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.
திருநங்கைகளுக்கான வாக்களிக்கும் உரிமையானது 2014 வழங்கப்பட்டது. தற்போது இந்தியாவின் 2086 திருநங்கைகள் வாக்காளராக உள்ளனர். தமிழகத்தின் மாநில சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக ஜான் மகேந்திரன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில சிறுபான்மை ஆணைய சட்டமானது 2010 August 1 அன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. முக்கிய தினங்கள்: சர்வதேச காடுகள் தினம் March 21, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட். மக்களுக்கு காடுகளின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் அவையால் ஆண்டுதோறும் March 21 அன்று சர்வதேச காடுகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 2019 சர்வதேச காடுகள் தினம் மையக்கருத்து: காடுகள் மற்றும் கல்வி, காடுகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஃபாரஸ்ட் அண்ட் எஜுகேஷன், லேர்ன் டு லவ் ஃபாரஸ்ட் என்பதாகும். உலக வானியல் தினம் March 23, வேர்ல்டு மெட்டலாஜிக்கல் டே. உலக வானியல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் March 23 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. 2019 உலக வானியல் தினம் மையக்கருத்து: சூரியன், பூமி மற்றும் வானிலை, த சன், த எர்த் அண்ட் த வெதர் என்பதாகும். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.